நீரை உண், உணவை குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீரை உண் அப்படி என்பதற்கு அர்த்தம், ஒரு தண்ணீர் நம்ம குடிக்கும் பொழுது கடகடன் தொண்டையில் படாமல் குடிச்சிட்ருக்கோம், அதை வந்து நம்ம வந்து உமிழ்நீர் ஊறுற மாதிரி ஒவ்வொரு மடக்கு மடக்க குடிக்கணுங்கிறாங்க. வாயில் டம்ளர் வச்சுட்டு ஒவ்வொரு மட ஒவ்வொரு ஒரு வாய் உமிழ்நீர் வாயில் நீரை ஊற்றிக்கொண்டு உதப்பி அதை இந்த மாதிரி உமிழ்நீர் அப்போ தான் ஊறும். உமிழ்நீர் சுரந்து சுரக்க வைத்து அந்த நீரை முழுங்கும் பொழுது ஜீரண சக்தி நமக்கு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே நீரை உண், உணவை குடி, உணவை குடி, உணவு உண்ணும் பொழுது நன்றாக அரைத்து கூழாக்கி மென்று ஒரு வாய் கவளத்தை 36 முறை மென்று உண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை உணவை குடிங்கிறதுக்கான அர்த்தம். இப்போ நாடி சுத்தி பிரணாயம்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸ்ஹேல், ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸ்ஹேல். நான் அதை செஞ்சு காமிச்சிடுறேன். நாசிக முத்திரை, இடது கை சின் முத்திரை, உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்துவதற்கான முத்திரை. விரல் நுனிகள் சேர்ந்திருக்கணும், உள்ளங்கை முழங்கால் மேல் இருக்கு. வலது கை பெருவிரல் வலது நாசி நுனியில் இருக்கணும். மூக்கு துவாரத்தை அடைக்க வேணாம், மூக்கில் அழுத்தம் கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தக்கூடாது, லைட்டாக தொட்டால் போதும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வலது நாசியிலும் இடது நாசியிலும் மாறி மாறி நடக்கும். வலது நாசி நுனியில் ஆள்காட்டி விரலும், ஆள்காட்டி விரல் நெற்றி பொட்டிலும், நெற்றி பொட்டு ஆக்னிய சக்கரம், வலது நாசி நுனி சுழு முனை நாடி. இப்போ லெஃப்ட் நாசியில் இன்ஹேல், டீப் பிரீத்திங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை உள்வாங்குவதை காட்டிலும் வெளிவிடுவது அதிக நேரம் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வாழ்நாள் அதிகரிக்கப்படுது என்று சித்தர்கள் கூறியுள்ளார்கள். ஏன்னா இது வந்து சித்தம், சித்தம் என்பது ஒரு நம்ம உடலை சமன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்பொழுது இடதுபுறமாக மூச்சை வெளிவிட வேண்டும். அப்பொழுது விரல்கள் அங்கே மாற்றி வைக்கப்படுகிறது. கட்டை விரல், ஆள்காட்டி விரலும் அதை கூர்ந்து கவனிப்போமாக. நான்கு முறை செய்தால் ஒரு ரவுண்ட், ஐந்து ரவுண்ட் செய்யணும். ஒரு நாளொன்றுக்கு மினிமம் ஐந்து ரவுண்ட் செய்யணும். இது யாராலையும் பிகினர்ஸ் பண்ணுறவங்க அதிக நேரம் செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை. உங்களால் எவ்வளவு முடியுமோ முடிந்த அளவு செய்தால் போதும். நுரையீரல் பிரச்சனை ரொம்ப உடலை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி செய்ய வேணாம். 30வது சூத்திரம் சுகம் ஸ்திரம் ஆசனம் சொல்லியிருக்காங்க. ஆசனம் செய்தாலும் பிரணாயாமம் செய்தாலும் சுகமாக இதமாக செய்யணும். நம்ம வந்து உடலை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி செய்ய வேணாம். ஒரு 10 பேர் செய்கிறதுக்கு ஒருத்தவங்க நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற நமக்கு அந்த ஒரு எண்ணமே வேண்டாம். இன்றைக்கு நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ முடிந்ததை முடிந்த அளவு செய்தால் அதற்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கேற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறியிருக்காங்க.